மார்னிங். சென்டர் விசஸ் டெஸ்டல் ஓவர் ஐஏஎஸ் போஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். யூபிஎஸ் எழுதுனதுக்கப்புறம் சிவில் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனதுக்கப்புறம் போஸ்டிங் போனதுக்கப்புறம் சென்டர் கேட் ஸ்டேட் கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டர் கேட்டில் 3 to 5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து சென்டர் கேடாக இருக்காமல் ஸ்டேட் கேடரை லைக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த ஒர்க்குக்கு வந்துடுறப்ப சென்ட்ரல் கேடரில் உள்ள போஸ்டிங்லாம் வேக்கண்டாக இருக்குது, அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி பிரச்சனை வருது. ஆனால் சென்ட்ரல் கேடர் இருக்கப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நேஷனல் லெவலில் ஒரு பாலிசி இருக்குது, கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் எஜுகேஷன் ஹெல்த் கேரு என்விரான்மெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுலலாம் அந்த பாலிசியில் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நேரங்களில் வந்து ஃபாரின் ட்ராவலுக்கும் வாய்ப்பு இருக்குங்கப்போ இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த சென்ட்ரல் கேரில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா லாங் ஹவர்ஸாக ஒர்க்கு, நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 6 IRS இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 IRS ஆஃபீஸர் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம் இருக்குங்கிறப்ப தான் அவங்க வந்து ஸ்டேட் கேடருக்காக மறுபடியும் வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கேடரில் இருக்க பெனிஃபிட்ஸை வந்து இப்போ ஒரு நேட்டிவ் ஸ்டேட்லேருந்து மறுபடியும் அவங்க வராங்க கேடர் வராங்கன்னா சிவில் சர்வீஸ் கேடர் அவங்களுக்கு இருக்க பெனிஃபிட் மாதிரியே மற்ற ஸ்டேட்லேயும் கொடுத்தாங்க அலவன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரிஸில் வந்து சென்ட்ரல் கேடர் வந்து நிறையா தேவைப்படுறப்ப டெபுட்டி செக்ரட்டரிஸ் டைரக்டர்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸை தான் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்டேட் கேடரை லைக் பண்ணிவிட்டு அவங்க சென்ட்ரல் கேடரை விரும்பாமல் போகிறாங்கிறப்ப அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஐபிஎஸ் கேட கேசஸ்லேயும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிபிஐ அந்த மாதிரி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலையும் ஐபிஎஸ் ஆஃபீஸஸ் வந்து ஸ்டேட் கேடர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் கேடர்ஸ் வந்து அங்கே அப்பாயின்மெண்ட்ஸில் ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க. ஏஎஸ் அப்பாயின்மெண்ட் யூபிஎஸ்சி பண்ணிகிட்ருக்காங்க, ஆல் இண்டியா சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்லாம் ஒவ்வொரு வருஷமும் 3 to 4 lakh பேர் வந்து 1000 போஸ்டிங் கீழே இருக்க அந்த வேக்கன்சிக்காக போட்டி போட்டுருக்கப்ப அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஸ்டேட் கேடராக இருக்கட்டும் சென்ட்ரல் கேடராக இருக்கட்டும் அவங்க வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணுங்கிற பாயிண்ட்டாக தான் இதில் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் நேஷனல் குரோத்துக்காக அவங்க வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வெஸ்ட் பெங்காலில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லீடராக இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஒர்க்கில் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வெஸ்ட் பெங்காலிலேருந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸ் வந்து சென்ட்ரல் கேடருக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொன்னப்போ சிஎம்முக்கும் அது வெஸ்ட் பெங்கால் சிஎம்முக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டஸ்ஸல் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம். தேங்க்யூ.